Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோனா பூரி தான் செய்ய போறோம். ரேஷன் கோதுமை மாவுல நம்ம வந்து உப்பலான பூரி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து எனக்கு தேவையானது ஒரு சின்ன கிளாஸ்ல வந்து 3 கிளாஸ் வந்து ரேஷன் கோதுமை மாவை வந்து எடுத்து சலிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு கால் டம்ளர் ரவையையும் போட்டு அதையும் சலிச்சுக்கலாம். சலிச்சிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. Mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா சக்கரை கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். Mix பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியா இருக்க கூடாது, மாவு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்க கூடாது, கொஞ்சம் வந்து கெட்டியா தான் இருக்கணும். கெட்டியா இருந்தாதான் கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இன்னும் வந்து இலகுவாகும் மாவு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கெட்டியா நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல இருந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கூட நீங்க வந்து ஊற வச்சிருங்க. நான் ஊற வச்சிட்டேன். அதுக்கு தேவையான நான் மசாலா ஐட்டம் செஞ்சுட்டு இப்போ வந்து பாருங்க பூரிக்கு தேவையான அந்த பூரி வந்து நான் திரட்ட போறேன். அதுக்கு வந்து கொஞ்சமா ஆயில் விட்டு அந்த மாவை நல்லா வந்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பூரி என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு பூரி கட்டையில் வந்து கொஞ்சம் மாவு வச்சுட்டு நம்ம திரட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து சைஸ் வந்து இந்த சைஸ் வேணுங்கிறதுனால பெரிய சைஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும்னாலும் சின்ன சைஸாக நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து பூரி வந்து மெலிசாக வந்து திரட்டக்கூடாது, கொஞ்சம் வந்து திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா உப்பி வரும். நம்ம வந்து கடாயில் வந்து ஆயில் போட்டுக்கிட்டோம். ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா பாருங்கள் பூரியை எடுத்து போட்டதுக்கப்புறமா அதில் வந்து நடுவு பகுதியில் வந்து நம்ம வந்து இந்த ஜல்லி கரண்டியை வச்சு கொஞ்சம் அழுத்தி விடணும். உள்ளார எண்ணெயில் வந்து டிப் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பி வரும். பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்ட்டு. இது எனக்கு கடாய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால உப்பல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்தால் இன்னும் சூப்பராக உப்பி வரும். ரேஷன் அரிசிலாம் ரேஷன் பொருட்கள்லாம் எதுவுமே வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. எல்லாமே நல்ல பொருட்கள் தான். கொடுக்குற கோதுமை 1 கிலோ கோதுமை கொடுப்பாங்க, அந்த கோதுமையை நான் வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். அதை அரைச்சி நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எங்களுக்கு 1 கிலோ கோதுமை மாவே தேவையான அளவு தான். கடையில் வாங்கினாலும் விலை வந்து அதிகமாகிடுச்சு. இப்போல்லாம் 60 ரூபாய் 70 ரூபாய் ஆகிடுச்சு 1 கிலோ கோதுமை மாவு. அதனால் இந்த மாதிரி கொடுக்குற பொருட்களை கவர்மெண்ட் கொடுக்குற பொருளை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க, வேஸ்ட்டு பண்ணாமல் செய்யுங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான பூரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பண்ணியிருந்தேன். நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக உப்பலான பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செய்கிறதுக்கு வந்து ஈஸியான ஒரு பொருட்கள் தான். இது வந்து நம்ம செய்யணுமே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஈஸியாக தான் நம்ம செய்யணும்னு நினச்சாக்கா செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பரான பூரி மற்றும் உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு.